நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த சாயங்கால வேளையிலும் தேவரே தகப்பனே கர்த்தாவே ஒரு சாட்சியாய் நிறுத்தினதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே இந்த வார்த்தைகள் தகப்பனே அனைவருக்கு ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே. என்னோட பேர் வந்து ராஜேந்திரன். ஃபர்ஸ்ட்டு இன்னொரு பேர் வந்து ராஜேந்திரன். நான் வந்து ரட்சிக்கப்பட்டதுனாக்கா வந்து நான் லிபியாவில் ரட்சிக்கப்பட்டேன். 1980 வந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் லிபியாவில் தான். என் கூட ஒருத்தர் வந்து இன்ஜினியர் ஒருத்தர் கனகராஜன் ஒருத்தர் இருந்தார், சென்னைக்காரர். அவர் ரூம் மெட்டன் ஆகிருக்கும் பொழுது அவர் வந்து கிறிஸ்டியன். நான் எனக்கு இயேசுவை பற்றி எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பைபிள்னாக்கா அவ்வளோதான் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருந்தேன். நான் பயங்கரமான இந்து குடும்பத்தில் பிறந்தேன். இந்து குடும்பம்னாக்கா எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி. பெரிய ஃபேமிலினாக்கா நான் 10 பேரோட பிறந்தவேன். 6 பேர் அண்ணன் தம்பி, 4 பேர் சிஸ்டர்ஸு. இவங்க கூட பிறந்தவனா எங்கள் குடும்பத்தில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா விக்கிரகங்கள். எங்கள் தாத்தா வர்க்க வந்து இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ கோயில் இருக்குதோ டெம்பிள் இருக்குதோ அவ்வளோதுலேயும் வந்து அந்த விக்கிரக சிலை இருக்கு பாருங்கள், அது செய்கிறது தான் எங்களுடைய வேலை. ஆச்சாரி நாங்கள் இப்படி செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவங்க எப்படின்னா ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க. எப்படின்னாக்கா இன்றைக்கி ஒரு விக்கிரகம் செய்கிறாங்கனாக்கா, ஒரு சிலை செய்கிறாங்கனாக்கா அந்த ஏரியாவே வந்து யாரையும் விட மாட்டாங்க உள்ளார. ஏன்னா விண்ணப்பட்டு போடும், எதனா கை வராது கண் வராதுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவே அடைச்சிடுவாங்க. அடைச்சிட்டு நாங்கள் விக்கிரகத்தை வந்து வார்த்து ஊற்றுவோம். ஊற்றும் பொழுது அந்த விக்கிரகத்தை தான் கொண்டு கோயிலில் கொண்டு கொடுத்து அதுக்கு வந்து அந்த பவர் ஏற்றுறது. பவர் ஏற்றுறதுன்னா கிட்ட ஒரு மாதம் கணக்கில் வச்சு அதை வந்து பவர் பண்ணுறது, அதுக்கு சக்தி வர்றது மாதிரி பண்ணுறது. அந்தமாரி ஜாதியில் பிறந்த நாங்கள். ஏன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற கோயிலில் பார்த்திங்கன்னா எங்களுடைய விக்கிரகம் தான் இருக்கும். உள்ளார் அந்த பலிபீடத்துக்குள்ளார் இருக்கிற விக்கிரகம் வந்து எங்கள்கிட்ட தான் இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தேன்னா ஆண்டவரே அறியாத இருந்தேன்னா ஒரு நாள் இந்த லிபியாவில் போயிட்டு நான் வேலை செய்யும்போது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதில் நான் வந்து ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருந்தேன். அதில் போய் அங்கே இருக்கும்பொழுது இன்ஜினியரானு கூட கான்டாக்ட் ஆகிட்டு அவர் வந்து கிறிஸ்டின். அவர் மூலியமாக நான் வந்து வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அங்கேயே நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா லிபியாவிலே ஒரு சர்ச்சை கட்டணும். சர்ச்சை கட்டி அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் அதுக்குள்ளே கேதர் பண்ணி அப்போ நான் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தேன். அப்புறம் இந்தியா வந்தப்பறம் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சர்ச்சுக்கு வந்தேன். சர்ச்சுக்கு வரும்பொழுது ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறாங்க, யாரா ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க இருக்கிறீங்களான்னு. எடுத்து நான் ஃபஸ்ட்டு அங்கே தான் போகிறேன். நான் ஃபஸ்ட்டு நான் கை எடுக்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 5 வருஷமாக இந்த சத்தியத்தை கேட்டவங்க எடுக்கலை, நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய தொடர்ந்து தொடுதல் வந்தோடனே நான் என்ன ஃபஸ்ட்டு நான் கையெழுத்துக்கணுன்னு அங்கே தான் ஞானஸ்தானம் எடுத்து எனக்கு பர்ணபாஸ்னு பேர் கொடுத்தாங்க. என் பேர் வந்து ராஜேந்திரன் பர்ணபாஸ். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நான் வீட்டுக்கு போகும் பொழுது பயங்கரமான பிரச்சனைகள். பிரச்சனைனா அப்படி இப்படி பிரச்சனை இல்லை. ஏன்னாக்கா குடும்பத்தில் வந்து இந்துலேருந்து போயிட்டு இவன் ரசிக்கப்பட்டான், இவன் வேறு மதத்தில் சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கி வச்சுட்டாங்கனாக்கா வீட்டை விட்டு தரத்துற அளவுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் மேரேஜ் ஆகாது, அப்போ எங்கள் சிஸ்டருக்கெல்லாம் மேரேஜ் ஆகலை, அதனால் இவன் போய் இப்படி ஆகிட்டானாக்கா மற்றவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுலாம் கஷ்டம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவனை இன்னுமே வீட்டுக்குள்ளாரே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை அடித்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா ஒன்று இந்துவாக மாறு இல்லாட்டினா கிறிஸ்டினாக இருக்குன்னா வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடாதுன்னு என்னோடய இதெல்லாம் துணிமணி எல்லாத்துக்கு வெளியில் போட்டுட்டு என்னை துரத்திட்டாங்க, வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். ஏன்னா நான் வந்து அவங்க கேட்டது வந்து உனக்கு ஆஸ்தி சொந்த பந்தம் வேணும்னா இங்கே வா, இல்லைன்னா கிறிஸ்டின் தான் வேணும்னாக்கா நீ வெளியில் போட்டு சொல்லிட்டாங்க. நான் பைபிள் என்னோடய பைபிள் எடுத்துக்கிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் வந்து ரசிக்கப்பட்டவுடனே என்னன்னாக்கா பெரிய ஆஸ்தி பாஸ்தி எல்லாமே வந்துருன்ட்டு, அப்படி இல்லை. கிறிஸ்டின் லைஃப்ன்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பயங்கரமான சோதனைக்குள்ளார் தான் இருந்தோம். ஆனால் தேவனை ஒருபோது நாங்கள் என்னென்னா கைவிடலை. ஆண்டவரை தெரிந்து கொண்டோம், அவரை கைவிடாதபடி அவரும் பாதுகாத்து கொண்டார். கஷ்டங்கள் இருந்துச்சு, வேலை கஷ்டம் இருந்துச்சு, சாப்பாட்டு கஷ்டம் இருந்துச்சு. ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு, பயங்கரமான ஆஸ்தி இருக்குது எங்களுக்கு, எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எதுவும் கொடுக்க மாட்டேன் நான் சொன்னால் ஒரு 10,000 கொடுங்க, நான் பொழைச்சிக்கிறேன். இல்லை எதுவும் கொடுக்குறது இல்லை, 2000 பிச்சை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு துரத்துட்டாங்க. துரத்துனோடனே நான் வந்துட்டேன் வெளியில். வீட்டுக்கு வந்துட்டு வெளியில் வந்தோடனே பயங்கரமான கஷ்டப்பட்டேன். நான் செய்யாத வேலை இது இல்லை, எல்லாமே செய்தேன். நான் ஃபாரினில் போய் சம்பாதிச்ச பணம் மொத்தமும் எங்கள் வீட்டுக்கு தான் கொடுத்தேன். எனக்கு அந்த சூழ்ச்சி தெரியல, நம்ம சேர்த்து வைக்கணுன்றது அந்த மைண்டு வரல. அதனால் எல்லாத்தையும் கொடுத்தோம்னு நம்ம வெளியில் வரும்போது வெறுங்கையோடு வெளியில் வந்தேன். ஆனால் கர்த்தரை மாத்திரம் நம்ம பிடிச்சிக்கிட்டோம். தேவனை பிடித்து கொண்டதுனால தான் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கஷ்டம்தான், ஆனால் அந்த பாஸ்டிங் ப்ரேயராக அதை மாற்றிக்கிட்டோம். அந்த சாப்பாடு கஷ்டத்தை கூட என்ன பண்ணணும், பாஸ்டிங் ப்ரேயராக பண்ணிட்டோம். பாஸ்டிங் ப்ரேயராக பண்ணி ரொம்ப நாள் வரலோம், வேலையும் கிடைக்கல, எங்கே போனாலும் வேலை கிடைக்கிறதில்ல. பாருங்கள் நம்ம எப்போ நம்மளை வந்து ஒரு வந்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுற நேரம் இது. நம்ம நிற்கிறோமா விழுகிறோமான்றது ரெண்டு காரியங்கள் அதில் இருக்குது.
ஏன்னு கேட்டாக்கா வெளியில் அந்த எப்போ நம்ம தைரியமாக வெளியில் வந்தாச்சு, விட்டு விட்டு வெளியில் வந்தாச்சு, ஆனால் திரும்பி அதுக்குள்ளார போக முடியல. ரெண்டாவது வந்து கஷ்டம் வேறு, வெளியில் வேலை கிடைக்கல, சாப்பாடு கஷ்டம், இப்படியெல்லாம் படும்பொழுது ஆண்டவர் வந்து ஒரே வார்த்தை, இருந்தாலும் சரி செத்தாலும் சரி ஆண்டவர் விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு சபதமாக இருந்ததுனால என்ன பண்ணனாக்கா தைரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிது, இந்த வேலையில் போய் சாமுண்டிமம் படிச்சுட்டு அங்கே ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்தேன். வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் காசு எல்லாம் ஏர்ன் பண்ணோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டு திருப்பி என்னோடய ஓன் பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னன்னாக்கா இன்டீரியர் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன பிறகு பயங்கரமான ஆசீர்வாதம், ஃபஸ்ட்டு ஜாய் பிறந்தா, ஜாய் பிறந்த உடனே அது பிறக்கிற மட்டும் எந்த ஆஸ்தி எங்களுக்கு பாஸ்தி எதுவுமே கிடையாது, எந்த காசு வசதி எதுவும் கிடையாது. ஆனால் நாங்கள் வாடகையில் இருந்தோம், ஜாய் பிறந்த அப்புறம் பயங்கரமாக கத்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவரை நம்பி வந்துட்டோம், அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடலை. கைவிடலைனாக்கா அவ்விதமாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நாங்கள் கொடுக்குற அளவுக்கு ஒரு காலத்தில் நாங்கள் ஏங்கி நின்ற நாட்கள் உண்டு, பிறர் கையை ஏந்திருந்த நாட்கள் உண்டு. ஆனால் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் மாத்திரன்னா பெரிய விஷயம். யாதனால் நான் சொல்கிறேனாக்கா இந்த சாட்சி நான் எதுக்கு சொல்கிறேனாக்கா, நம்ம எப்போ தேவனை கைவிடாமல் ஒரு செகண்ட் கூட நம்ம தெரியாமல் அவர் நேசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம அரைகுறையுமாக நேசிக்கும் பொழுது தான் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நம்ம அதிகமாக நேசிக்கிறோம், அதிகமாக நேசிக்கணும் எந்த நேரத்துலையும். அதான் வேதம் சொல்லுது, அவன் தேவனோடு சஞ்சரித்தான்னு சொல்லுது. அப்போ சஞ்சரிக்கிறதுன்றது ஒரு பெரிய அனுபவம். ஆண்டவர் எப்பொழுது நம்ம ஒரு பாடல் மூலியமாக சஞ்சரிக்கலாம், வார்த்தை மூலியமாக சஞ்சரிக்கலாம், வார்த்தையை கேட்கறதுனால சஞ்சரிக்கலாம், இப்படியெல்லாம் சஞ்சரித்ததுனால ஆண்டவர் நம்ம பயங்கரமாக உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். பயங்கரமான அப்படி அளவு கடந்த அளவுக்கு நான் வேலை செய்வேன். நான் வேலையில் வந்து பயங்கரமாக வேலை செய்வேன். எப்படின்னாக்கா காலையில் 6 மணிக்கு போவேன், நைட்டு 8 மணி 9 மணி விட்டு வேலை செய்வேன். ஹார்ட் ஒர்க்கர், அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க இவ்வளோ பயங்கரமாக வேலை செய்யப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வேலை செஞ்சு சபைகளுக்கு கொடுக்கும்படியா, 2-3 சர்ச்சுகளை கட்டும்படியா ஆண்டவர் பயங்கரமாக உதவி செய்தார். பயங்கரமான நாட்களில் அந்த நாட்களை கடந்து வந்த பொழுது கர்த்தர் வந்து பிள்ளைகளை படிக்கும்படியாகவும் செய்தார். பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு கொடுத்தாரு. அநேக காரியங்களுக்கு அநேகருக்கு உதவி செய்யும்படியாக உதவி செய்தார். அநேக வீடுகளை கட்டும்படியாக, அநேக இடங்களை வாங்கும்படியாகவும் ஆண்டவர் உதவி செய்தார். எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, நான் பட்ட கஷ்டங்கள் வேறு யாரும் படக்கூடாது. ஏன்னா இந்த கிறிஸ்தவ லைஃப்பில் வந்த அப்புறம் சர்ச்சுங்கள்லேயே வந்து பயங்கரமான சோதனைகள். ஏன்னா சர்ச்சிலேருந்து கூட ஹெல்ப்பிங் கிடையாது, அப்படி இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் போதும் என்னை கை எவ்வளோதோ காரியங்கள்லேருந்து மீண்டு வந்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை ரஷிதா பிறந்தா. ரஷிதா பிறக்கிறதுக்கு முன்னாடி இவளுக்கும் ரஷிதாவுக்கும் ஒரு 9 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ரெண்டாவது பொண்ணுக்கு அவளுக்கு வந்து பிறக்கும் பொழுது வயிற்றுலே சும்மா போய் இவங்க வந்து 7th ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்கே டாக்டருங்கள்லாம் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லும் பொழுது, டெஸ்ட் பண்ணும் பொழுது வயிற்றில் வந்து தொப்புள்கிட்ட வந்து 1 ரூபா காயின் அளவுக்கு ஒரு ஓட்டை ஹோல்ஸ் இருக்குது. சும்மா டெஸ்ட் பண்ணது, அப்புறம் அதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஆயிடுச்சு. அப்போ சுச்சுவேஷன் வந்து எங்களுக்கு மோசமாக இருந்துச்சு. பணம் கஷ்டம், கொஞ்சம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுருக்குறோம். அது வந்து ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க, ஒருத்தவங்க வந்து வயிற்றுலேயே கொலை பண்ணிடலான்றாங்க, ஒருத்தவங்க அப்படின்றாங்க இப்படின்றாங்க. பயங்கர சோதனைகள்லாம் வந்துச்சு. விசாஸ் தந்திரமாக கொண்டு வந்தான். ஆனால் கூட தைரியமாக ஒரு டாக்டர்கிட்ட போனோம். எங்கெங்கெல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் போயிட்டு ஒன்றும் ஆகலை. ஆனால் ஒரு டாக்டர்கிட்ட சிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போகிறப்போ ஒரு டாக்டர், நல்ல டாக்டர் கிடைச்சாரு. நீங்கள் பயப்படாதீங்க, இதுமாதிரி நிறைய ஆப்ரேஷன் செய்திருக்கிறோம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாங்கள் குழந்தை பிறந்தப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் குழந்தைய வச்சுங்க, இல்லாட்டினாக்கா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சிங்கன்னா இறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த கொலை பண்ணுறது, இந்த வயிற்றில் பருவம் கலைக்கிறதுன்றது இஷ்டமில்லாத காரியம். அதனால் என்ன பண்ணோம், சரின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தோம். சேர்ந்த பிறகு நார்மல் டெலிவரி ஆச்சு. அவர் குழந்தைய கொண்டாந்து ஃபஸ்ட் என்கிட்ட காமிச்சார். குழந்தைய காமிக்கும் பொழுது அந்த தொப்புலேருந்து அந்த குடலெல்லாம் வெளியில் இருக்குது, வெளியில் இருக்குது காமிச்சார். காமிச்சிட்டு அவர் நான் சொன்னார், நான் ஒரு 2 நிமிஷம் தான் இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, இப்போ செஞ்சுட்டு வந்தேனாக்கா நல்லா ஆகிடும், உங்கள் நீங்கள் உங்கள் விருப்பத்தை சொன்னீங்கன்னா. அப்புறம் பரவாயில்ல ஆகட்டும், எதுனாலும் ஆகட்டும்ட்டு மட்டும் கொடுத்தோம். கொடுத்தோன்னே ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 ஹவர் டெஸ்ட் பண்ணிவிட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. குழந்தை நல்லபடி ஆயிடுச்சு. அந்த குழந்தை இன்றைக்கி ஊழியர் செய்யுது. நான் எது சொல்கிறேன்னாக்கா, கர்த்தர் விதைத்தது ஒன்றும் அது வந்து தடைபடாது, அது ஒன்றும் மாற்றம் வராது, அதில் ஏமாற்றம் இருக்காது. ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து என்னென்னாக்கா துரத்தி துரத்தி எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் பின்னாடி எங்கள் தம்பிங்க வந்து கலாட்டா பண்ணுறது இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான தொந்தரவெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் கர்த்தர் ஆஸ்திக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு பயங்கர தொந்தரவு கொடுத்தாங்க. எங்கள் அண்ணன் சொன்னால் நீ வந்து இதேமாரி கிறிஸ்தவ லைஃப்பில் போனீங்கன்னா பிச்சை தான் எடுத்துகிட்டு நம்ம வீதியில் வருவோம் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன்
ஒருவேளை அப்படி ஆண்டவர் நம்மளை வச்சிருந்தார், நான் பிச்சை எடுக்கிற நிலைமை வச்சுருந்தேன், உங்கள் வீட்டு வாசல் வரமாட்டேன், வேற எங்கன்னா போய் பிச்சை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தைரியமாக வந்துட்டேங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஆசியெல்லாம் அவங்க பாகம் போட்டுக்கிட்டாங்க, எல்லாம் அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க, நமக்கு ஒன்றும் கொடுக்காம எல்லாம் ஏமாத்தினாங்க. ஏமாத்திட்டு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுனாக்கா எங்கள் அண்ணன் இறந்துட்டார். அவ்வளோ ஆஸ்தி இருக்குது, ஒரு 500 கோடிக்கு மேலே ஆஸ்தி இருக்குது, ஆனால் அனுபவிக்க ஆண்டவர் கொடுக்கல ஆச்சுங்களா. ஏன்னு கேட்டிங்கனாக்கா பிற சொத்தை ஏமாத்துறதே பெரிய இது காரியம் அது. எங்களுடைய எனக்கு சேர வேண்டிய பாகத்தெல்லாம் ஏமாத்துனாங்க. நான் கஷ்டப்பட்டு அங்கே ஊரில் எல்லாம் வெளிநாட்டிலெல்லாம் போய் கஷ்டப்பட்ட காசெல்லாம் இவங்க கொடுக்காமல் ஏமாத்திட்டாங்க. ஏமா நான் பரவாயில்ல, நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன். கர்த்தர் அதுக்கு ரெட்டத்தனியாக என்னை ஆசீர்வதிச்சேன், ரெட்டத்தனியாக ஆசீர்வதிச்சேன். எங்கெங்கே நம்ம ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சோம், சர்ச்சைக்குன்னு இல்லை, நம்ம வேலை செய்கிறதுக்காக இடம் வாங்கணும்னு நினச்சோம். ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஜெபம் பண்ணோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே மெயின் ரோட்டில் ஒரு 10x10 இடம் கொடுங்க ஆண்டவர்னு கேட்டோம். அவர் 10x10 இல்லை, 1200 ஸ்கொயர் ஃபீட்டை எங்களுக்கு கொடுத்தார், மெயின் ரோட்டில் கொடுத்தார். மெயின் ரோட்டில் கொடுத்தோன்னே ரெண்டு பேரும் நாங்கள் பேசிக்கிட்டது என்னங்க, நாங்கள் ஊழியத்தை வந்து நாங்கள் 25 வருஷமாக நாங்கள் செய்துட்ருக்கிறோம், இப்போ நேற்று இல்லை, நான் என்றைக்கு ரசிக்கப்பட்டனோ அன்னையிலேருந்து ஊழியத்தை செய்கிறோம், கர்த்தரை மாத்திரம் விடலை, அன்றையிலேருந்து ஊழியத்தை செய்கிறோம். எவ்வளோது ஊழியக்காரங்களை தாங்கியிருக்கிறோம், வர்ற ஊழியக்காரங்களை நாங்கள் சும்மாவே அனுப்ப மாட்டோம். என்றைக்கும் ஊழியக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா போன காரியமே கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கிறதுல அவங்கள பகிர்ந்து அவங்களுக்கு கொடுக்குறது, எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதில் கொடுத்து அவங்களுக்கு ட்ராவலுக்கு எல்லாருக்குமே கொடுத்து அனுப்புவோம், சாப்பாடு போட்டு அனுப்புவோம். அந்தமாரி இருந்த நாட்கள் அப்போது ரெண்டு பேருக்கு இவங்களுக்கு வந்து நல்லா பேங்க்கில் வேலை கிடைச்சிது. அப்போ ஒரு வார்த்தை எங்கள் கேட்டேன், நானும் வேலைக்கு போகிறேன், நம்மள்கிட்ட கஷ்டம் இருக்குதே அதனால் வேலைக்கு போகலான்னு நான் சொன்னேன். யாரனா ஒருத்தர் தான் வேலை செய்யணும், ஒன்று நான் வேலை செய்கிறேன், நீ ஊழிய மாட்டேன், இல்லைன்னா நீ வேலை செய், நான் ஊழிய மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் வேலை செய்யறதுக்காக, ரெண்டு பேரும் காசு பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு நாங்கள் தீர்மானம் எடுத்துக்கிட்டோம். தீர்மானம் எடுத்தோன்னா அவங்க வேலையை வேணாம், நான் ஊழியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட்டாக இருக்கேன் அவங்களுக்கு, நான் வேலை செய்கிறேன்னா அவங்க ஊழியம் செய்துருக்கேன். இப்படி நாங்கள் 25 வருஷமாக ஊழியத்தை வந்து பாஸ்டிங் ட்ரைவர் அது இது எல்லாமே செய்துட்டு இருந்தோம். ஆத்மா எங்கள் மூலியமாக ரசிக்கப்பட்டவங்க அவ்வளோ மைல் கணக்கில் போவோம், ஒரு ஆத்மாவுக்க தேடிட்டு மைல் கணக்கில் போயிட்டு அவங்களுக்கு ரட்சிப்பு வசனத்தை சொல்லி அவங்கள ரட்சிக்கப்படுறவர்களும் விட மாட்டோம். அதுதான் எங்களுடைய பெரிய நோக்கமாக இருக்கும். ஏன்னாக்கா நாங்கள் போகிறது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நம்ம வந்து நாங்கள் இப்போ யூஎஸ்க்கு வரும்போது கூட நாங்கள் ஜெவர்மெண்ட்டை வந்தது நாங்கள் போகிறது ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, எதுனா பயனாகும், யாருக்குனா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தது. ஏன்னா நம்மள அழைத்த தேவன் உண்மை உள்ளது, அவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். நம்ம இங்கே ஹாப்பியாக இருக்கிறதுக்காக இல்லை, வார்த்தைகளை யாருக்குன்னா சொல்லணும். இவங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்குது, யாரையும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க. சீக்கிரம் ஒரு பஸ்ஸில் கூட என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபஸ்ட்டு இவங்க உட்காந்துருந்தாங்கன்னா வேற ஒருத்தவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு சத்தியத்தை எப்படின்னா சொல்லிவிடுவாங்க. ஒரு நாளுக்குள்ளார யாருன்னா சத்தியத்தை சொல்லிவிடுவாங்க. இப்படி சொல்லி நிறையா பேர் ரசிக்கப்பட்டாங்க. எங்கள் மூலியமாக ரசிக்கப்பட்டவங்க நிறைய பேர் நிறைய சபைகளுக்கு அனுப்பணும். அப்புறமா நாங்கள் வந்து உபவாச ஜெபம்னு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இடத்துல இந்த ஆண்டவர் கொடுத்த இடம் 10x10 கட்டத்துக்கு 1200 அடி கொடுத்தா இருப்பாருங்க. அதில் ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா இன்டீரியர் வேலையெல்லாம் செய்துட்டு ஃபர்னிச்சர்லாம் செய்துட்டு இருந்தேன். அந்த மிஷினெல்லாம் விற்றுட்டு நான் சொல்லிட்டு நான் அப்போ ஒரு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஆண்டவரே இந்த பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டாங்கனாக்கா ஃபுல் டைம் ஊழியத்துக்கு நான் வந்துடுறேன்னு சொன்னேன். அதேமாரி ஆண்டவர் என்ன பண்ணார், ஜாய் வந்து அவருடைய காலேஜ் படிப்பு முடிஞ்ச உடனே மைக்ரோசாஃப்டில் வந்து செலக்ட் ஆகிட்டு மைக்ரோசாஃப்ட் போன அன்னைக்கே நான் என்ன பண்ணேன், டூல்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ணிவிட்டு என்ன செய்தேன், என்னுடைய ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்து கூட ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஏன்னாக்கா அங்கே இருக்கிற சில சபைகள் என்னாக்கா இவங்க பெரிய ஊழியக்காரங்களாகிட போகிறாங்களோ, இவங்க மூலியமாக நிறைய இவங்க எதனா சர்ச்சை ஓப்பன் பண்ண போகிறாங்களோ அப்படி ஒரு பொறாமைகள் எண்ணங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் பெரியவர், யாரை முன்குறித்தாரோ அவர் என்ன அழைத்தும் இருக்கிறார், அழைத்தவர் வந்து கைவிட மாட்டார். அந்தமாரி இருந்த ஊழியத்தில் நாங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஃபாஸ்டிங் ப்ரேயராக ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுடைய ஃபஸ்ட்டு ஊழியம் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஃபாஸ்டிங் ப்ரேயர்னால் ஒரு 300 பேர் வருவாங்க, நம்ம இதில் வந்து கேதர் ஆகிறவங்களுக்கு 300 மெம்பர்ஸ் வருவாங்க, வந்து அவங்களுக்கு சாப்பாடு கிப்பாடு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி. எப்படி தான் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, எப்படி தான் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியாது. அவ்வளோ அருமையாக சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு நடத்தி வழி நடத்தி ரொம்ப நாளாக நடத்திட்டு இருந்தோம். அப்புறமா ஆண்டவர் எங்களோட பேச ஆரம்பித்தார், நீங்கள் ஏன் வந்து ஆத்மாக்களை விட்டு எங்கெங்கே விடுறீங்க, நீங்களே சபைங்களை நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசும் பொழுது இவங்க மூலியமாக பேசினாங்க. பேசினோன்னு நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் எங்களுக்கு இட இருந்த இடத்தையும் என்ன பண்ணோம், சர்ச்சாக மாற்றிட்டோம். அந்த ஒர்க் ஷாப்பாக இருந்தது எல்லாத்தையும் உடச்சி போட்டு மீனா எல்லாம் பெரிய சர்ச்சாக மாற்றி நல்லா இது ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணோன்னே நிறைய ஆத்மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இன்றைக்கு நாங்கள் நம்ம சபையை பொறுத்தவரையிலும் நிறையா எல்லா இடங்களையும் இருக்கிறாங்க, எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிறாங்க. நம்ம மூலியமாக ரசிக்கப்பட்டவங்க நிறைய கண்ட்ரியில் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா விதைக்கிற விதை வந்து ஒருபோதும் என்ன பண்ணுறது வீணாக போகாது. நம்ம விதைக்கணும், நம்ம எந்த இடத்துல கூடினாலும் நம்ம விதைக்கிறவர்களாக மாறணும். என்ன சொல்கிறேன்னா இந்த சாட்சி நான் சொல்கிறேன்னாக்கா, நம்ம விதைத்ததுனால அறுவடையை நம்ம ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நம்ம விதைக்காமல் இருந்தோம்னாக்கா அது நம்ம பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கோம். இப்போ அவங்க இன்னும் சொன்னது மாரி எங்கள் வீட்டில் சொன்னது மாரி உருப்படாமல் போயிருப்பான்னு சொல்லுவாங்க.
இன்னைக்கு நம்ம ஊர் புற்றோம், அவங்க ஊர் கூட போடுறாங்க. ஏதாவது சொல்கிறேன்னாக்கா நம்ம ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும், இதுதான் பெரிய பொக்கிஷம். நமக்கு ஆஸ்தி பாஸ்தி பெரிய பொக்கிஷம் கிடையாது, ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டது தான் பெரிய பொக்கிஷம். ஏன்னாக்கா ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த அழைத்த அழைப்பில் நம்ம என்னென்னா ஓடுறது கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் இந்த ஓட்டத்தில் பிள்ளைங்களை கூட விட்டுருவோம், சின்ன சின்ன குழந்தைங்களாக இருப்பாங்க, அவங்களையெல்லாம் வீட்டில் எங்கன்னா ஒரு இடத்துல செட்டில் பண்ணிட்டு நாங்கள் ஊழியத்தை தேடி எங்கேயோ போய் ஆளுக்களை வந்து ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணிவிட்டு, ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்து அவங்களுக்கு காசு இல்லைன்னா காசு கொடுத்து எல்லா உதவிகளாம் செய்து திருப்பி நாளைக்கு அவங்கள சர்ச்சுக்கு வர்ற அளவுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடும். ஏன்னாக்கா வார்த்தையை வந்து விதைக்கணும், விதைக்கும் பொழுது அது கனி கொடுக்கும். அந்தமாரி விதைச்சது நிறையா பேர் விதைச்சிருக்கோம், நிறையா மக்களை அறுவடை பண்ணோம். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் மூலியமாக செய்தார். அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த இந்த ஊழியத்தில் வந்து முழுமையாக இருந்தாங்க. ரெண்டு பேரும் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து என்னென்னாக்க இந்த ஊழியத்தில் விட்டு பிரிஞ்சதே இல்லை. எங்கே போனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம், ரெண்டாக பேரும் ஒன்றா ஊழியம் செய்வோம். எந்த வீடு விசிட்டிங் போனாலும் ஊழியத்துக்கு மாத்திரம் எப்படின்னாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ரெண்டு பேராக நாங்கள் போவோம், தனிமையில் போக மாட்டோம், தனிமையில் போகிறதே இல்லை. ரெண்டு பேரும் ஒன்றா போவோம், ஒன்றா போய் சத்தியம் சொல்லுவோம். அந்த ஆத்மாவை ரட்சிக்கப்படுற வரலும் நம்ம கண்காணிப்பிலே வச்சுருப்போம். அந்தமாரி ரசிக்கும். இப்போ நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு குரூப் ஞானசாமி எடுத்தாங்க, ஒரு வீடுங்க, அவங்க பெரிய ஹிந்து, அவங்க ஃபுல்லு ஹிந்துஸ் அவங்க, இந்த பெருமாள் என்னமோ சாமி கும்பிட்றவங்க, அந்த குடும்பமே சத்தியத்தை சொல்லி ரசிக்கப்பட்டு ஞானசாமி கொடுத்துட்டு தான் வந்தேன். ஒரு 15 பேருக்கு ஞானசாமி கொடுத்துட்டு தான் வந்தேன். ஏன் சொல்கிறேன்னாக்கா நம்ம விதைக்கிறது ஒரு நாளும் வீணப்போகாது, ஆண்டவுக்காக நிற்கிறது. ஏன்னாக்கா நம்ம நிற்கணும், நிற்கணும். சோதனைகள் வரும், சோதனையை ஜெயிக்கிறோம் தான் பாக்கியம். சோதனைகள் உண்டு, அந்த சோதனையை நம்ம ஜெயிச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியான லைஃப், நம்ம லைஃபே வேறு மாதிரி. நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு இப்போ எங்கள் எங்கள் வீட்டிலெல்லாம் இருக்கிறவங்கலாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு இப்போ அவங்களாம் நினைக்க எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. எங்கள் தம்பிங்கெல்லாம் வந்துட்டு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைக்கு வேலை இதுக்கு படிப்புக்கு போகணும், அதனால் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆண்டவர் மாற்றிருக்காருன்னா பார்த்துங்க. எது சொல்கிறேன்னா பயங்கரமான ஹிந்து ஃபேமிலி. எங்கள் வீடு பாதி வீட்டில் வந்து ஃபோட்டோ தான் இருக்கும், இந்த அந்நிய தேவதைகளுடைய ஃபோட்டோக்கள் தான் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். பூஜை ரூம்னே அது பெரிய ரூம் இருக்கும் எங்கள் வீட்டிலலாம். அந்தமாரி பயங்கரமாக நடந்தது. ஒவ்வொரு இதுக்கும் வந்து காலில் உழுவாங்க, அந்த இதை விபூதியை பூசிக்குவாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துலேருந்து நம்மளை மாற்றணும். இன்னும் ஒருத்தர் தான் இதுவரையில் அவங்க ஆனால் ரசிக்கப்படல, அவங்களாம் யாரும் ரசிக்கப்படல, ஆனால் அவங்களுக்கு பயம் இருக்குது, அவங்களுக்கு பயம் இருக்குது. அவங்க வந்து என்னென்னாக்கா ஜெபம் பண்ணிக்கணும், ஏதோ ஒரு ஆவி இருக்குதுன்றதெல்லாம் பயம் இருக்குது. ஆனால் அவங்க வந்து இதுவரையில் ரசிக்கப்படல, நம்ம ரசிக்கப்பட்டோம். அதை பார்த்து அவங்களுக்கு என்னென்னாக்கா இப்போ பயம் ஆகுது. இப்போ ஒருத்தராக வர்றாங்க, ஒருத்தராக வந்து என்னென்னாக்கா சத்தியத்தை கேட்குறாங்க. அதுக்காகவே இவங்களுக்காகவே எதிராக ஒரு பர்த்டேனா அவங்களெல்லாம் கூப்பிட்றது, சர்ச்சில் ஒரு மீட்டிங்னா அவங்கள கூப்பிட்றது, கூப்பிட்டு அந்த சத்தியத்தை அட்லீஸ்ட் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். சத்தியம் அவங்கள விடுதலையாக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது அவங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ரொம்ப போராடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஜெபிச்சு ஒரு நாளில் ஒரு நாள் தொடப்படுவாங்க, ஒரு நாளில் ஒரு நாள் தொடப்படுவாங்க. இப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டத்துலேருந்து ஆரம்பித்தோம். ஆனால் ஆண்டவர் அந்த முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு சொன்னாங்களே, அதேமாரி எங்கள் பிள்ளைகள்லாம் ஒளி செய்கிற மாதிரி ஆண்டவர் மாற்றிட்டார். பெரிய கிருபை. ஏன்னா எங்கள் பிள்ளைங்கள் ஒளி செய்கிறனாக்கா எங்களுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ரசித்தா அங்கே ஊழியம் செய்கிறனாக்கா ஒரு சர்ச்சை ரன் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் அவளுக்கு அந்த தாக்கத்தை கொடுத்துருக்கிறாருனாக்கா சாதாரண விஷயம் இல்லை. சர்ச் ரன் பண்ணுறது நாலு பேர் சத்தியத்தை சொல்லிடலாம், இதுமாரி சாட்சி சொல்லிடலாம், ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் சர்ச்சை ரன் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அழுகிறவங்க கூட அழுகணும், சிரிக்கிறவங்க கூட சிரிக்கணும். கஷ்டத்தில் துக்கத்தில் எல்லாத்துலேயும் நம்ம தலை வணங்கி போகணும். ஒருத்தர் என்ன யா பாஸ்டர்னுவான், ஒருத்தர் என்னடான்னுவான், எல்லாத்தையும் நம்ம சகிக்கிறவர்களாக இந்த சகிப்புத்தன்மை நம்மளுக்குள்ளார வரும் பொழுது எல்லாமே மறந்து போடும், மற்ற காரியங்கள் மறந்து போகும், எங்களை ஏமாத்தின காரியங்கள் மறந்து போகும். ஏன்னா கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் எதுவுமே சாஸ்திரம் கிடையாது. வீடு பங்களா எல்லாமே ஒரு நாள் விட்டுட்டு தான் போகணும். எவ்வளோதோ கோடிக்கணக்காக சம்பாதிச்சவங்கலாம் மறுத்து தான் போயிட்டுருக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம்னா, ஜெயலலிதா இல்லாத ஆஸ்தி பாஸ்தியா, கருணாநிதிக்கு இல்லாத ஆஸ்தி பாஸ்தியா, இவங்கெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போயிட்டுருக்குறாங்க, யாரும் எடுத்துகிட்டு போகல. ஆனால் நம்ம தேவனுடைய ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு இந்த பூமியிலையும் ஆசீர்வாதம், பரலோகத்துலையும் ஆசீர்வாதம், நம்மளுக்கு நமக்கு மாத்திரம்தான் டபுள் ஆசீர்வாதம், வேறு யாருக்குமே இந்த உலகத்தில் கிடையாது. இந்த பூமியிலையும் ஆசீர்வாதமாக இருப்போம், நம்ம ஒரு நாளும் கையெந்த விட மாட்டார். என்ன நம்ம பிள்ளைகளை வந்து என்ன அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லைன்னு வேதம் சொல்லுது, நம்மளை அலைந்து திரிய விட மாட்டார். அதேமாரி பரலோகத்துலேயும் நமக்கு ஆசீர்வாதம், ரெண்டு ஆசீர்வாதத்தை பெற்றவங்க கிறிஸ்தவங்க மாத்திரம்தான். அதனால தான் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம், நீங்கள் ரட்சிக்கப்படுங்கன்ட்டு நிறைய. ஆனால் விதைக்க ஆரம்பிக்கணும், நம்ம இங்கே இருக்கிறதோடு இல்லை, நம்ம இன்னும் விதைக்கும் பொழுது நம்ம ஒரு நாளைக்கு ஒருத்தர் காய்ச்சி சத்தியத்தை வந்து நம்ம பகிர்றவர்களாக மாறும். நம்ம சத்தியத்தை பகிரும் பொழுது அது கிரியை செய்யும். உண்மையிலே இந்த கூட்டத்தை எல்லாம் நினைக்கும் பொழுது, இந்த நம்ம கேதரிங் நினைக்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்குது.
ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னாக்கா இதை விட்டு நம்ம விலகக்கூடாது. ஏன்னா சஞ்சரிக்கிற கூட்டம், இது சஞ்சரிக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும், அனுதினமும் சஞ்சரிக்கணும். சஞ்சரிக்க சஞ்சரிக்க என்னன்னாக்கா நம்ம ஆத்மா போயிடும், நம்ம உள்ள நிறையும். ஏன்னா நம்ம இன்றைக்கு ஒருத்தர் சத்தியம் சொன்னோன்னாக்கா நம்ம அது பரலோகத்தில் வந்து நம்ம ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். இன்றைக்கு நம்ம சத்தியத்தை சொன்னது வந்து அவங்க பேரை வச்சு எழுதப்படும். அதனால் நம்ம சத்தியத்தை சொல்கிறவர்களாக மாறும். ஒரு நம்ம வந்து சாப்பிட்டது மாத்திரம் இல்லைங்க, நம்ம இதை பகிர்ந்தவர்களாக மாறும். இந்த சாட்சி நான் அதுக்காக தான் இந்த சாட்சியை சொல்கிறேன். அநேக காரியங்கள் உண்டு. எங்கள் சபையை வந்து நாங்கள் இந்த சபையை கட்டும் பொழுது சபையை சுற்றி, எங்கள் சபையை சுற்றி என்னென்னாக்கா எல்லையிலும் ஏஜி செட்டுன்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லு விக்கிரக ஆராதனை இருக்கும், கோயில்கள் தான் ஃபுல்லு, கோட்டைகள் தான். அது மத்தியில் நாங்கள் வந்து சர்ச்சை நடத்துகிறது நிறையா பாஸ்டர் பால்த்தங்கையை கூட வந்து பார்த்துட்டு எங்களை பார்த்துட்டு சொன்னார், ஏன்னா நெருப்போடு நீங்கள் விளையாடுறீங்க, அக்னி மத்தியில் நீங்கள் வந்து பயங்கரமாக இருக்கிறீங்களே, உங்களை வந்து நீங்கள் வந்து எங்கள் சபையோடு சேர்ந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட்டாக செய்திருந்தோம். பால்த்தங்கையாக வந்து பார்த்துட்டு எங்களை பார்த்துட்டு அந்த ரோட்டில் அவர் ஜோம் பண்ணிட்டு போவார், போகிறவர் பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்கள் சபையோடு வந்து இணைஞ்சிக்கோங்க, உங்களுக்கு வந்து சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்த்துட்டாங்க. எதிர் சொல்ல வரேன்னாக்கா, ஏன்னா நம்ம தேவனை நோக்கி அந்த இடம் ஃபயர் மாதிரி, எவ்வளோதோ பேர் சொல்லிட்டாங்க அந்த இடம் பயங்கரமான அக்னி. எங்கள் சபைக்குள்ளார அந்த கோயிலுக்கு போகிறவங்கலாம் எத்திரிலே பெரிய பெரிய கோயிலுங்க, அங்கே போகிறவங்களாம் இங்கே வந்துட்டு தான் போவாங்க, நம்ம வீட்டு நம்ம வாசலில் வந்துட்டு தான் போவாங்க. அப்படி ஆண்டவர் வச்சுட்டார். ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு நிமிஷம் வந்து உட்காந்துட்டு அந்த கோயிலுக்குள்ளார போவாங்க. ஏன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தொடரப்படும். அப்பேற்பட்டவங்களாம் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, பெரிய பெரிய கோயில் வச்சுருந்தவங்களாம் ரசி, பூசாரியெல்லாம் ரசிக்கப்பட்டிருக்காங்க, பிராமின்ஸ் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, நம்மகிட்ட முஸ்லீம்ஸ் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்லாம் ரசிக்கப்படுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க, முஸ்லீம்ஸ் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, செட்டியார் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏன்னா பெரிய பெரிய ஃபேமிலிங்க நம்மகிட்ட ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நம்ம சபையோட இணைந்து இருக்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ பெரிய கடினமான இடத்துல பயங்கரமான முட்கள் நடுவில் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஊழியம் செய்வோம். சாதாரண விஷயம் இல்லை, ஊழியன்றது பயங்கரமான விஷயம். ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து அந்த சபையில் உட்கார வச்சு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்களை வழி நடத்துறதுன்றது சாதாரண விஷயம். அப்பேற்பட்ட அந்த இடம் கூட அந்த மாதிரி பயங்கரமான இடத்துல நாங்கள் ஊழியம் செய்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எங்களை காத்துக்கொட்டுறோம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம். பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கப்படுவாங்க, நம்ம சவுண்டு கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தி வச்சாக்கா வந்து கலாடா பண்ணுவோம், வெளியில் பார்க்கிங் பண்ணியிருந்தால் வண்டியத்துக்கு நடு ரோட்டில் நிற்க வச்சுடுவாங்க, எல்லாம் இருக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதுக்கு மத்தியிலையும் அந்த ஊழியம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எது சொல்கிறேன்னாக்கா, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னாக்கா, ஏன்னா இந்த உலகத்தையே நம்ம அசைக்க நம்மளால சரிங்களா, நம்ம எல்லோரும் ஒருமித்து சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அது அசைவை காணும். தேசத்தில் கூட நம்ம இங்கே இவ்வளோ பேர் தான் இருக்கணும்னா, நம்ம பின்னாடி ஆயிரம் ஆயிரமான தூதர்கள் தேவன் வச்சுருக்கிற நம்மளை பாதுகாக்கிறார், ஒவ்வொரு செகண்டும் பாதுகாக்கிறார். நம்ம செய்கிற ஜெபம், இன்றைக்கு செய்த ஜெபம் வந்து தேசத்தை உழுக்கும், திரும்பி பார்க்க வைக்கும், ஒரு நாளில் ஒரு நாள் திரும்பி பார்க்க வைக்கும். ஆனால் இந்த உலகத்தில் வந்து பலவிதமான காரியங்கள் உண்டு, ஏன்னா பலவிதமான அசுத்த காரியங்களும் உண்டு. இவைகள் மத்தியிலேருந்து நம்ம வேர்பிரிச்சிருக்கார் பாருங்கள், நம்ம பிள்ளைகளை வேர்பிரிச்சு பாருங்கள், நம்ம குடும்பங்களை வேர்பிரிச்சதை பாருங்க, பெரிய ஆச்சரியமான காரியம் இது. இதுக்காக நம்ம அதிகமாக நம்ம பிள்ளைகளுக்காக, இப்போ என்னென்னாக்கா நம்ம பிள்ளைகளுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும், நம்ம குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைங்க வளர வளர என்ன ஆகுனாக்கா, அந்த உலகத்தோடு இணைஞ்சிடக்கூடாது, உலக காரியங்கள் உள்ளார வந்துடக்கூடாது. இதுக்காக நாங்களும் ஊழியர்கள் பாஸ்டிங் ப்ரேயரில், இதுக்காகவே நாங்கள் பாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறோம். எல்லா தேசத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளும், வாலிப பிள்ளைகள்லாம் ரசிக்கப்படணும்ன்ட்டு, ரசிக்கப்பட்டாங்கன்னு வச்சுங்க அவங்க அந்த நன்மையிலேருந்து மாற மாட்டாங்க. அதனால் நம்ம என்னென்னாக்கா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இது என்னுடைய பயங்கரமான சாட்சி, பெரிய சாட்சி, இது அநேகருக்கு பயன்படட்டும். எங்கள் சபை வந்து எல்எல்இயோ ஏஜி ஏஜி சர்ச்சு, எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க, மருமகன் இருக்கிறாரு, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, கர்த்தர் வந்து ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. அதே போல் உங்களையும் இந்த இடத்துல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்கள் வீட்டில் வந்தது. இந்த கேதர் வந்து ரொம்ப அருமையான கேதர் இது. இந்த கர்த்தர் இன்னும் மேலும் மேலும் இதை என்ன மெருகூட்டி பெருக செய்யணும், பெருக செய்யணும். இது இப்படியே இருக்கக்கூடாது, இது இன்னும் ஆயிரமாய் என்ன பண்ணணாக்கா வளரணும். நம்ம இவருக்காக, வெங்கட் பிரதருக்காக அதிகமாக ஜெபிக்கலாம். ஏன்னா அந்த வார்த்தைகளை அநேக இடத்துல அவர் கொண்டு போய் சேர்த்து கொண்டு வர்றதுனால, கேதர் பண்ணுறதுனால அவருக்கு இன்னும் திராணி